me, that is all I need. Yeah, I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்க பிட்காயின் வெல்த் தமிழ் சேனல். நான் உங்க பிரதாப். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பிட் டவர் அப்படிங்கிற இந்த வெப்சைட் பத்தி தான் பார்க்கப்படும். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் க்ளவுட் மைனிங் சைட். இந்த வெப்சைட் மூலம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இதுல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டர், அட்வான்ஸ்டு அண்ட் சிபிடி அப்படிங்கிற மூணு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பிளானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து வந்து வேலை ஆகுது. நீங்க வந்து பத்துல இருந்து $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% சொல்லியிருக்காங்க. இதே நீங்க வந்து அட்வான்ஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $50 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 8% வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சுப்பீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100ல இருந்து அதுக்கு மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வெப்சைட் மூலம் நம்ம எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த வெப்சைட் மூலமா நான் வந்து ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்திருக்கேன். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து ஷோ பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வெப்சைட்ல எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பாத்துருவோம். இந்த வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைரக்டா செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சைன் அப் பண்றப்ப உங்க ஃபுல் நேம், உங்க யூசர் நேம், உங்க இமெயில் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணுங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு நீங்க எந்த அக்கௌண்ட் மூலமா பேமெண்ட் எடுக்க போறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. இது பர்ஃபெக்ட் மணி மூலமா பேமெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் மணியை கொடுத்துருங்க. அதாவது பே மூலமா கொடுத்துருங்க, பே மூலமா கொடுத்துக்கலாம். அதேபோல நீங்க வந்து பிட்காயின் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சுன்னா பிட்காயின் மூலமா பேமெண்ட் எடுத்துக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இல்ல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சைன் அப் ஆயிடும். சைன் அப் ஆன பிறகு வந்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல லாகின் பண்றப்ப உங்க யூசர் நேம், உங்க பாஸ்வேர்ட் ரெண்டு டைப் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சைன் இன் ஆயிடும். ஓகே, என்னோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சைன் இன் ஆயிடுச்சு. சைன் இன் ஆன பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஷோ ஆகும். இல்ல ஆக்டிவ் டெபாசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $200 பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒன் டேஸ்க்கே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து $20 வந்து கொடுத்துட்டாங்க. டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10% நீங்க வந்து $100 மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10%. இது மூலமா நான் வந்து ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துருக்கேன். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ லாஸ்ட் ப்ரூஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க இந்த வெப்சைட்ல வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பிளான் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பிளானை பொறுத்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் எது மூலமா பே பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பர்ஃபெக்ட் மணி மூலமா பே பண்ண போறீங்களா, அல்லது பேர் மூலமா பே பண்ண போறீங்களா, அல்லது பிட்காயின் மூலமா பே பண்ண போறீங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் பேர் மூலம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸ்பெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து உங்களோட பிளான்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருப்பாங்க. இந்த ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 6% பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்கு 30 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் விட உங்களுக்கு வந்து 80% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வெப்சைட் நீங்க வந்து $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா $18 வந்து கிடைக்கும். இதே $100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $180 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் ரீட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா $10 இல்ல டெபாசிட் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் வந்து இவங்க பே பண்றது இல்ல. இல்ல ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா உங்க பேர் வரைக்கும் போகும். அதன் மூலமா நீங்க வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து பிட்காயின் மூலமா டெபாசிட் பண்ண மாதிரி இருந்தா ஜஸ்ட் வந்து பிட்காயின் அப்படிங்கிற ஸ்பெண்ட் ஃபண்ட் பெற பிட்காயின் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்பெண்ட் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நீங்க வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய பிட்காயின் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆயிடும். இதன் மூலம் நீங்க வந்து பேமெண்ட் வந்து ஈஸியா வந்து டெபாசிட் பண்ணி நீங்க வந்து ப்ராஃபிட்டும் எடுத்துக்க முடியும். இப்ப வித்ரா ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா நீங்க வந்து மினிமம் $10 வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். எந்த அட்ரஸ் வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதன் மூலம் நீங்க வந்து டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும், வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் பாத்தீங்கன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு $800 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எனக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 10% வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் எனக்கு நான் $200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு டெய்லி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $20 வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 30 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து வேலையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். இது மூலம் நான் இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கேன், இவ்வளவு வித்ரா பண்ணிருக்கேன், அதான் இந்த ஃபுல்லா வந்து ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $100 வந்து டெபாசிட் பண்ணிருக்கேன், என்னோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா $20 வந்து ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். நான் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு $20 பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அன்னைக்கே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இல்ல அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற கூடிய அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூனிக் லிங்கா பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. இந்த லிங்க் மூலமா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணி அதன் மூலமா நீங்க வந்து சம் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ரெஃபர் மூலமா நீங்க வந்து 10% வந்து கமிஷன் எடுக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல இருந்து உங்களுக்கு வந்து 10% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்ளைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, இல்ல ரெஃபரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இல்ல நீங்க வந்து வெப்சைட் யூஸ் பண்றவங்களா இருந்தா அதற்கான பேனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பேனர்ஸும் யூஸ் பண்ணி நீங்க வந்து இப்ப செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்க பிட்காயின் அட்ரஸ் உங்க பாஸ்வேர்டு எல்லாமே ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் பேமெண்ட் என்ற ப்ரூஃப் பாத்தீங்கன்னா என்னோட அட்ரஸ்ல வந்து ஷோ பண்றேன். நான் பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒரு $20 வந்து வித்ரா பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பேயர் பீஸ் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 19.81 அப்படிங்கிற யூஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. என்னோட பேர் விளையாட்டு அட்ரஸ் இந்த அட்ரஸ்ல இருந்து என்னோட பேர் விளையாட்டு அட்ரஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ரியலா பே பண்ணலாம். கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா இருந்தா கண்டிப்பா இந்த வெப்சைட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு வெப்சைட்டாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல அப்டேட் நிறைய காத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.